ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கக்கூடிய காமன் ட்ரபிள்ஸும் அதில் உள்ள ரெமெடிஸும். ஓகே, மிஷினை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஸ்டார்டர்ஸ். சரியா, மோட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டார்டர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ட்ரபிள் வந்து சேட்டரிங் ஆஃப் காண்டாக்ட்ஸ். ஓகே, சேட்டரிங் ஆஃப் காண்டாக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல காண்டக்டர்னு தெரியும்ல, அது வந்து சேட்டர் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அது காசஸ் வந்து என்னென்னா லூஸ் கனெக்ஷன் இன் கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. ஓகே, லூஸ் கனெக்ஷன் இருந்தால் சேட்டரிங் ஆகிட்டுருக்கும், அப்படி இருந்ததுன்னா செக் த கண்ட்ரோல் கனெக்ஷன், கனெக்ஷன் ஏதாவது லூஸாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது லோ வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் ஆயில். ஓகே, இப்போ ஒரு காண்டக்டர் ஆப்ரேட் ஆகணும்னா 400 வோல்ட் ஆகணும்னா அதோட குறவாக இருந்துச்சுனாலும் அது சேட்டர் ஆகும். அது மூணாவது ப்ரோக்கன் போல் ஷேடர். ஓகே, அந்த மிஷினோட ஷேடிங் ரிங் இருக்குல்ல, அது வந்து உடஞ்சிருக்கும், அப்படி இருந்தாலும் சேட்டரிங் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் இது வந்து ஓவர் ஹீட்டிங் ஆஃப் காண்டாக்ட்ஸ். ஓகே, காண்டாக்ட் வந்து நார்மலோட அப்நார்மலாக ஹீட் ஆகிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங், குறைஞ்ச வோல்டேஜில் ஆப்ரேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அது எதனால் வோல்டேஜ் குறவாக இருக்குன்னு செக் பண்ணணும். அடுத்தது அப்நார்மல் இன்ரஷ் கரண்ட். அப்நார்மல் இன்ரஷ் கரண்ட்னால் நார்மலான கரண்ட்டோட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது. அது ஃபைண்ட் த காஸ் அண்ட் எலிமினேட் இட். ஓகே, மூணாவது ஒரு கரண்ட் வந்து அதிகமாக ஹீட் ஆகுதுன்னா ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம். அந்த ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு ஃபியூஸ் எல்லாம் கரெக்டாகிட்டு ரேட்டிங்ஸ் போட்டிருக்கேன்னு செக் பண்ணணும். அடுத்தது ஃப்ரீக்வென்ட் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங். சரியா, தொடர்ந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்டர் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்டரை எந்த மாதிரிப்பட்ட ஸ்டார்டர்ஸ் வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஸ்டார்டர்ஸ்க்குள்ள ப்ராப்ளம்ஸ், ஒரு மோட்டரில் வச்சுருக்கூடிய ஸ்டார்டரில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய குவஸ்டின். பாருங்க, நாய்ஸி மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட் வந்து என்ன செய்யும், ஒரு விதமான சவுண்டு ஆனில் இருக்கும்போது ஒரு சவுண்டு உருவாகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஷேடிங் ரிங். ஓகே, ஷேடிங் ரிங் முடிஞ்சிருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா மேக்னெட்டை நீங்கள் வந்து மாற்றணும். அடுத்தது மேக்னெட் ஃபேஸஸ் நான் மேட்சிங். ஓகே, கரெக்டான ஸ்ட்ரேட்டாக ரோட்டாக இடையில அந்த ஃபேஸ் வந்து என்ன செய்யும், மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மேக்னெட்டை கலத்திட்டு ரெண்டாவது திருப்பி அசம்பிள் பண்ணணும். அடுத்து பாருங்கள், டஸ்ட் அண்ட் ரஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபேஸ். ஓகே, அதில் மேக்னெட்டிக் ஃபேஸில் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த போல்ஸ் வந்து ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து தூசியோ திரும்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், கார்பன் டெட்ராக்ளோரைடு வச்சு க்ளீன் பண்ணணும். அடுத்தது ஃபெயிலியர் டு பிக்கப் அண்ட் சீல். ஓகே, இது வந்து அந்த காண்டக்டர் பிக்கப் பண்ணாமல் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று லோ வோல்டேஜ், இன்னொன்று ஓப்பன் இல்லாட்டு ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம், அப்படி இல்லாட்டு ஃபாரன்சிக் ஆப்ஜெக்ட் பிட்வீன் த காண்டக்ட்ஸ். ஓகே, வெளியிருந்து ஏதாவது தூசி வந்து பிடிச்சி வச்சுருக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணணும், அடுத்தது காயில் வந்து செக் பண்ணணும், தேவைப்பட்ட காயில் மாற்றிக்கிடணும். அடுத்து ரிமூவ் த ஆப்ஜெக்ட். சரி, அந்த காண்டக்டை கலத்தி உள்ளே ஏதாவது பொருள் சிக்கி இருந்ததுன்னா அதை வந்து மாற்றணும். அஞ்சாவது பாருங்கள், ஃபெயிலியர் டு ட்ராப் அவுட். ஓகே, இப்போ சில காண்டக்டர்ஸ் வந்து ஆன் ஆயிரும், ஆனால் ஆஃப் பண்ணியாச்சுன்னா காண்டக்டர்ஸ் ஆஃப் ஆகாது. அதை என்ன சொல்கிறோம், அன்னேபிள் டு ஸ்டாப் த மோட்டார். அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா வோல்டேஜ் ஸ்டில் ப்ரெசன்ட் டியூ டு டிஃபெக்டிங் கண்ட்ரோல் சர்க்கியூட். இதனால் என்ன ஆகும், தொடர்ந்து வோல்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணப்புறம் அது ஸ்டாப் ஆகாது, அப்படி வச்சுன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்டை செக் பண்ணணும். அடுத்து ஆர்மேச்சர் ஷிம் நாட் எஃபெக்டிவ். ஓகே, ஆர்மேச்சரில் இருக்கக்கூடிய ஷிம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடணும். அடுத்தது ஸ்டிக்கி சப்ஸ்டான்சஸ் இந்த போல் ஃபேஸ். ஓகே, அதாவது ஏதாவது பிடிச்சி வச்சுருந்தா அப்படின்ட்டு ஸ்ட்ரக் ஆகிருக்குங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணிவிடணும். ஆறாவது பாயிண்ட் பாருங்கள், ஓவர் ஹீட்டிங் ஆஃப் காயில். மிஷின் வந்து ஓவராகிட்டு ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஓவர் வோல்டேஜாக இருக்கலாம், அதை எப்படி செக் பண்ணுறது, வோல்ட் மீட்டரை செக் பண்ணிக்கலாம். ஹை ரிலக்டன்ஸ் இன் மேக்னெட்டிக் சர்க்கியூட் டியூ டு வைட் ஏர் கேப் இன் ஏசி மேக்னெட். ஏசி மேக்னெட்டில் வந்து ஏர் கேப் வந்து கூடிச்சு அப்படின்னா இதில் வந்து மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் ஹை ரிலக்டன்ஸ் ஏற்படும், இதனால் ஹீட் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் மோட்டர் கலத்தி என்ன பண்ணணும், அதில் ஏர் கேப்லேருந்து இதெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். மூணாவது ஹை ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். நார்மலான இதை விட ரொம்ப ஹையாக ஹீட் ஆச்சு அப்படின்னா ரெடியூஸ் த சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த காயில். ஓகே, சுற்றி இருக்கக்கூடியது ஒருவேளை வெயிலில் இருந்தால் அப்படி ஹீட் ஆகலாம், சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காயில் இருக்க ஹீட்டை அப்படியே நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஓகே.
அடுத்து செவன்த் பாயிண்ட்டு ஃப்ரீக்வெண்ட் ரிப்பிங் ஆஃப் ஓவர்லோட் ரிலே. சரியா, ஓ ஸ்டார்டரில் ஓஎல்ஆர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு கான்டக்டர், அது வந்து என்னது மிஷின் ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகுறது. ஓகே, இது எதனை இது இந்த ரீசன் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப்பிங். ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப்பிங்னா தொடர்ந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்குது. ஒன்று வந்து இன்கரெக்ட் செட்டிங். ஓகே, ஓவர்லோடு நீங்கள் செட் பண்ண வேண்டிய கரண்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா ட்ரிப் ஆகும். ரெண்டாவது மோட்டார் மேபி ஓவர்லோடட், மோட்டர் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸை செக் பண்ணணும், அடுத்தது மோட்டாரில் இருக்கக்கூடிய லோடை செக் பண்ணணும். அடுத்து ஓவர்லோட்ரிலே ஃபெயில்ஸ் டு ட்ரிப் காசிங் பேர்ன் அவுட். ஓகே, ஒன்று வந்து ராங் செட்டிங். ராங் செட்டிங் வச்சிங்கன்னா ஓஎல்ஆர் வந்து எரிஞ்சு போயிடும். ரெண்டாவது மெக்கானிக்கல் டிஃபெக்ட். ஓகே, இந்த மெக்கானிக்கல் டிஃபெக்ட்னா வெளியே இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு விட்டு விட்டு இல்லாமல் ஹெவி லோடு கொடுத்தீங்கனாலும் எரிஞ்சு போயிடும். இன்கரெக்ட் கண்ட்ரோல் ஒயரிங். அடுத்து எலிமினேட் த டிஃபெக்ட் இஃப் பாசிபிள் ரிப்ளே த ரிலே. ஓகே, முடிஞ்ச அளவு அதை சரி பண்ண பார்க்கணும், அப்படி இல்லாட்டு ரிலேயை நீங்கள் வந்து மாற்றி விடாது நல்லது. அடுத்து கரோஷன், துருபிடிக்கிறது. ஓகே, இது என்ன எக்ஸஸ் மாய்ஸ்டர் சால்ட்டின் ஏர் ஆசிட் ஃபைம்ஸ் எட்ஸட்ரா. ஓகே, காற்றுல உப்பு இருக்குது, ஆசிடு, அந்த மாதிரி அது என்னென்னுட்டு பார்த்து செக் பண்ணிக்கிடுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மோட்டாரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல் பாயிண்ட் வந்து ஃபெயிலிங் டு ஸ்டார்ட். சரியா, மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது. ஒரு காரணம் வந்து பேர்ன் அவுட் ஃபியூஸ். ஃபியூஸ் வந்து எரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஃபியூஸை செக் பண்ணணும். அடுத்தது வேர்ன் அவுட் பேரிங். சரியா, பேரிங்ஸ் வந்து ரொம்ப திருப்பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி உடஞ்சிருக்கலாம். அடுத்து ஓவர்லோடு அப்படின்னா செக் த மோட்டார் லோடு, மோட்டார் லோடை செக் பண்ணணும். அடுத்து ஓப்பன் ஃபேஸ், எல்லா ஃபேஸ்லேயும் ஃபியூஸ் எல்லாம் இருக்கானேன்ட்டு பார்க்கணும். அடுத்தது லூஸ் ரோட்டார் பார். ஓகே, மிஷினில் ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகலாம், அந்த பார் வந்து லூஸாக இருந்துச்சுனாலும் மிஷின் ரன் ஆகாது. அடுத்த காரணம் மேக்னெட்டிக் லாக்கிங். மேக்னெட்டிக் லாக்கிங்னா ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில உள்ள லாக்கிங் தான் மேக்னெட்டிக் லாக்கிங். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரோட்டாரை நீங்கள் என்ன பண்ணணும், கையால் ஒரு சுற்று சுற்று விட்டிங்கன்னா மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது மோட்டார் ரன் ஸ்லோலி. ஓகே, மிஷின் வந்து ஸ்லோவாக சுற்றுறதுக்கான காரணம் ஷார்ட் இன் காயில் குரூப்ஸ். ஓகே, இதில் என்னென்னா காயில் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கலாம், அடுத்து ரிவர்ஸ் காயில். ஓகே, கனெக்ஷனில் ரிவர்ஸ் ஆகிருக்கலாம். வேர்ன் அவுட் பேரிங், பேரிங்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கலாம், எரிஞ்சிருக்கலாம். அடுத்து ஓவர்லோடு, மிஷின் வந்து ஓவர்லோடாக இருக்கான்னு செக் பண்ணணும். லூஸ் பார், லூஸ் ஆட்டு பார் இருக்கான்னு பார்க்கணும். லோ வோல்டேஜ் செக் த சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணணும். ஃப்ரீக்குவென்சி வந்து ஃப்ரீக்குவென்சி இருக்கான்னுட்டு செக் பண்ணிடலாம், ஃப்ரீக்குவென்சி மீட்டரை வச்சு. மூணாவது எக்ஸசிவ் ஹீட்டிங். ஓகே, அதிகமாக நார்மலான அளவு விட அதிகமாகிட்ட ஹீட் ஆச்சுன்னா அது எக்ஸசிவ் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஓவர்லோடு, மிஷின் ஓவர்லோட் ஆச்சுன்னா அப்படி இருக்கும். ரெண்டாவது வேர்ன் அவுட் பேரிங்ஸ் அண்ட் டைட் பேரிங்ஸ். சரியா, பேரிங் உடஞ்சிருந்தாலும் ஹீட் ஆகும், அதே போல் பேரிங்ஸ் டைட்டாக இருந்தாலும் ஹீட் ஆகும். மூணாவது ஷார்ட் சர்க்யூட்டட் காயில் குரூப்ஸ். ஓகே, காயில் ஏதாவது ஹீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஹீட் ஆகிட்டுருக்கோம். அடுத்தது சிங்கிள் ஃபேஸிங், ஏதாவது மூணு ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுனாலும் அது என்ன செய்யும், காயில் வந்து ஹீட் ஆகும். அடுத்து லோ வோல்டேஜ், வோல்டேஜ் கரெக்டான அளவு இல்லை அப்படின்னா மிஷின் ஓட்டினீங்கன்னா ஹீட் ஆகும். அடுத்து நாலாவது மோட்டார் ஸ்டார்ட்ஸ் இன் ராங் டைரக்ஷன். ஓகே, இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து தவறான திசையில் ரிவர்ஸ்லேயோ ஃபார்வர்ட்லேயோ அப்படி சுற்றிச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள். ஒன்று வந்து ரிவர்ஸ் ஃபேஸ், ஃபேஸ் வந்து ரிவர்ஸில் இருக்கிறது. ரெண்டாவது ராங் கனெக்ஷன், கனெக்ஷன் இங்கே வைண்டிங் போர்டுடைய கனெக்ஷன் வந்து தப்பாட்டு போட்டிங்கன்னா மிஷின் ரிவர்ஸில் தான் சுத்தம். அஞ்சாவது மோட்டார் ப்ரொடியூஸ் எக்ஸசிவ் நாய்ஸ், மோட்டார் வந்து தேவையில்லாமல் ஒரு நார்மல் சவுண்டோட வித்தியாசமாக சவுண்டு போட்டுட்ருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிள் ஃபேஸிங். ஓகே, சிங்கிள் ஃபேஸிங் அப்படின்னா ஏதாவது மூணு ஃபேஸில் ஒரு ஃபேஸ் கட் ஆகிருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அதே போல் லோடு வந்து அன்பேலன்ஸ் லோடு. ஓகே, லோடு அன்பேலன்ஸாக இருந்தாச்சு இல்லைனா சவுண்டு வித்தியாசமாக இருக்கும், அப்படின்னா லோடை செக் பண்ணணும். அடுத்து ஏர் கேப் நாட் யூனிஃபார்ம், இதில் வந்து ஏர் கேப் வந்து யூனிஃபார்மே இல்லை அப்படின்னாலும் சவுண்டு கேட்கும், அதை நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணணும். தேவைப்பட்ட பேரிங்ஸை மாற்றி விடணும். அடுத்து லூஸ் கப்ளிங். சரியா, கப்ளிங்கில் ஏதாவது சவுண்டு இருந்துச்சுனாலும் அது ரொட்டேட் ஆகும்போது பயங்கர சத்தத்தை உருவாகும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கப்ளிங் போல்ட்டு இதெல்லாம் அலைன்மெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
அடுத்தது ரோட்டார் ரப்பிங் ஆன் ஸ்டேட்டார். அந்த ரோட்டார் வந்து என்ன செய்யும், கொஞ்ச நாள் மிஷின் ஓடாமல் விட்டிங்கன்னா திருப்பிடிச்சு மேலே ஃபார்ம் ஆயிருவேன்ட்டு கரோஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஓடும்போது ஸ்டேட்டாராக உரசிக்கிட்டே ஓடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பேரிங்ஸ், பேரிங்ஸை மாற்றி ஏதாவது எது உரசிட்டுருக்கோ அதை வந்து தேய்ச்சி விடணும். அடுத்து வவுண்ட் ரோட்டார் ரன்ஸ் அட் ஹாஃப் ஸ்பீடு. ஓகே, வவுண்ட் ரோட்டார் அப்படின்னா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை சொல்லுவாங்க. அந்த மோட்டார் வந்து பாதி ஸ்பீடில் ஓடிச்சுன்னா என்ன அர்த்தம்னா ரோட்டார் ஓப்பனாக இருக்குது, அப்படி இல்லாட்டு ப்ரஷ்ஷஸ் ஸ்ப்ரிங் ஏதாவது தேஞ்சு போய் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் மிஷின் பாதி ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பேரிங்ஸ் ஹாட். ஓகே, இது வந்து பேரிங் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெண்டு ஷாஃப்ட், சரியா, ஷாஃப்ட் பெண்டாக இருந்துச்சுன்னா பேரிங்ஸ் ஹாட் ஆகும். இதுக்கு வந்து ஷாஃப்டை செக் பண்ணிவிட்டு ஷாஃப்ட்டு தேவைப்பட்டால் ஷாஃப்டை மாற்றி விட்றது. அடுத்தது டிஃபெக்டிவ் பேரிங். ஓகே, பேரிங்ஸ் உடஞ்சிருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ் த பேர். அடுத்தது ராங் கிரேட் ஆஃப் கிரீஸ். ஓகே, கரெக்டான கிரீஸ் யூஸ் பண்ணலாட்டாலும் பயங்கர சவுண்டாக உருவாக்கும். அடுத்து இன்சஃபிஷியன்ட் கிரீஸ். ஓகே, கிரீஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலும் இந்த மிஷினை இப்படி பண்ணோம். அடுத்து மிஸ் அலைன்டு பேரிங்ஸ். ஓகே, மிஸ் அலைன்டு பேரிங்ஸ் அப்படின்னா அந்த பேரிங் வந்து கரெக்டான சீட்டிங்கில் இல்லாமல் இருக்கிறது வந்து மிஸ் அலைன்டு பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேரிங்கோட அசம்பிளியை நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகே, சில இதில் பேரிங் நம்பர் ஒரு பேரிங் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, அடுத்த பேரிங் வேறு நம்பரில் இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நோட் பண்ணிக்கிடணும். ஓகே, இது வந்து மோட்டாரில் உள்ள ஸ்டார்டருக்குள்ளதும் மோட்டாரில் வரடிய கம்ப்ளைண்ட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள க்வெஸ்சன்.